அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதரர்களே, முத்தலாக் என்று சொல்லக்கூடிய தலாக் முறையை அவசரமாக தடை செய்கிறோன்னு சொல்லி மத்திய அரசு மும்புறமாக இறங்கி வர்றதை நம்ம பார்க்குறோம். இப்போ வந்து சமீபத்தில் அதற்குரிய சட்டத்தை இயற்றி அதில் வந்து பாஜக அரசு அந்த சட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறது. இனிமே வந்து அது அதற்கு மேல் இருக்கக்கூடிய சபை ராஜ்ய சபாவுக்கு அது செல்ல இருக்கிறது. இந்த மாதிரி நிலையில் இந்த முத்தலாக் என்று சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை மோடி அரசாங்கம் உடனே கையில் எடுக்க வேண்டிய தேவை அவசரம் என்ன இருக்கு நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டிய கடமை இருக்கிறது. அதாவது மோடியை பொறுத்த மட்டில் அவர் ஒரு பாசிச சிந்தனைவாதி, அதே போல் முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு சிந்தனைவாதி, இந்துத்துவ கொள்கைவாதி என்றெல்லாம் பல்வேறு விமர்சனங்கள் அவர் மீது வைக்கப்பட்டிருக்கிறது. அதை உண்மைப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் இந்த முத்தலாக்கு தடை சட்டத்தை அவர் கொண்டு வர்றார். இப்போ முத்தலாக்கு தடை சட்டத்தை பொறுத்த மட்டில் முதல்ல முஸ்லீம்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிடணும். அதாவது தலாக் தலாக் தலாக்குன்னு சொல்லி ஒரே நேரத்தில் மூன்று முறை தலாக் சொல்லக்கூடிய ஒரு முறை இருக்கா இல்லையா, அந்த முறையை பொறுத்த மட்டில் முஸ்லீம்கள் யாரும் நாங்கள் ஆதரிக்கலை. இப்போ நம்ம முஸ்லீம்கள் இருக்கிறோம், ஒரே நேரத்தில் தலாக்கு தலாக்கு தலாக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு முறையை நம்ம ஆதரிக்கிறோமா? நம்ம ஆதரிக்கே கிடையாது. அதே நேரத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய சட்டத்திட்டங்களும் அதை சொல்ல கிடையாது. அப்போ முஸ்லீம்களும் ஆதரிக்காத இஸ்லாமிய சட்டத்திலையும் சொல்லாத ஒன்று முஸ்லீம்கள் செய்கிறது போல இந்த பாசிச பாஜக அரசு மோடி அரசாங்கம் இதை வேண்டுமென்றே நாம் செய்கிற மாதிரி அதை கொண்டுட்டு வர்றதை பார்க்குறோம். இப்போ ஒட்டுமொத்த இந்தியாவில் ஒரு 30 கோடி பேர் இருக்கிறாங்க. 30 கோடி பேர் வாழக்கூடிய ஒரு இஸ்லாமிய சமூகத்தில் ஒரு 4 பேர் 5 பேர் செய்கிற காரியத்துக்காக 30 கோடி பேருக்கும் சட்டம் சொல்லுவாங்களா? இது ஒரு அறிவு சார்ந்த ஒரு வேலையா? இது லோக்சபா, அதே மாதிரி பார்லிமெண்ட்டு, அதுக்கு மாதிரி அவசர சட்டம், இது மாதிரி கொண்டு வரக்கூடிய அளவுக்கு அதில் என்ன ஒரு தேவை இருக்கிறது? ஏதோ அரிதாக 2 பேர் 3 பேர் அறியாமை செய்கிறாங்கன்னு சொன்னால் அது அந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு, அதே அந்த எச்சரிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதற்கு 30 கோடி முஸ்லீம்கள் வாழக்கூடிய ஒரு ஒரு இந்திய நாட்டில் அவர்களுக்கு அச்சுறுத்தக்கூடிய சட்டங்கள் இதை சரி செய்கிறங்கிற பேரில் அச்சுறுத்தக்கூடிய ஒரு வேலையை என்ன செய்கிறாரு இந்த பாசிச அரசாங்கம் மோடி அரசாங்கம் செய்கிறத பார்க்குறோம். இது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு வீடு இருக்குதுன்னு வைங்க, அந்த வீட்டில் வந்து ஒரு மூட்டைப்பூச்சி வந்துடுச்சுன்னு சொன்னால் அந்த மூட்டைப்பூச்சி என்பது அந்த வீட்டினுடைய ஒரு சின்ன தொல்லை கொடுக்கக்கூடிய ஒரு உயிரினம். இதை கொள்றதுக்காக நெருப்பு தீயணைப்பு படை வண்டி வீரர்கள் 100 பேர் வந்து வீட்டை சுற்றி வந்தால் எப்படி இருக்கும்? வீட்டில் இருக்கக்கூடிய மூட்டைப்பூச்சை, ஒரே ஒரு மூட்டைப்பூச்சை கொள்றதுக்காக அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு 100-200 பேர் தீயணைப்பு படை வீரர்கள் வந்து வீட்டை சுற்றி நாங்கள் மூட்டைப்பூச்சை வந்து கொல்ல போகிறோம்னு சொன்னால் அது எவ்வளோ முட்டாள்தனமாக இருக்குமோ, அதே மாதிரி இஸ்லாமிய சமூகத்தில் ஒரே நேரத்தில் தலாக்கு தலாக்குன்னு சொல்லக்கூடிய அந்த முத்தலாக்கு என்பது இஸ்லாமிய சமூகத்தில் உள்ளது கிடையாது, அது நடைமுறையில் உள்ளது கிடையாது. ஒருவரோ இருவரோ செய்வார்கள். அதற்காக இப்படி அவசர சட்டம் ஏன்? இந்த பாசிச பயங்கரவாதத்தினுடைய இது ஒரு ஒரு கெட்ட நோக்கமாகத்தான் மோடி இதனை செய்கிறார் செய்கிறாருங்கிறத பார்க்குறோம். இதில் இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க, 3 திருத்தங்களில் நாங்கள் அதை கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு திருத்தம் என்ன, அதாவது பெண்ணினுடைய குடும்பத்தார் வந்து வழக்கு போடலாம். பாதிக்கப்பட்ட பெண்ணாக இருந்தாங்கன்னு சொன்னால் கணவனிடம் இருந்து பாதிக்கப்பட்ட பெண்ணாக இருந்தால் அவங்க வழக்கு போடலான்னு சொல்லி ஒன்று சொல்கிறாங்க. அடுத்து என்னென்னு கேட்டால், ஜாமீன் வந்து வேணும்னு சொன்னால் நீதிபதிகளுடைய கைகளில் இருக்குது, அவங்க கொடுத்துக்கிடலாம், நீதிபதிகள் கொடுத்துக்கிடலாம் அப்படிங்கிறாங்க. அடுத்து என்னன்னு சொன்னால், மைனர் பிள்ளைங்க வந்து மைனர் பிள்ளைங்களாக இருந்துச்சுன்னு சொன்னால் அது வந்து அந்த தாய்ட்ட ஒப்படைக்கணும் இப்படின்னு சொல்லி திருத்தங்கள் செய்யப்பட்டு இன்னைக்கு லோக்சபாவில் அது வந்திருக்கிறது. இந்த 3 திருத்தமும் நீங்கள் 3 திருத்தம் கொண்டு சொல்கிறீங்கல்ல, இந்த 3 திருத்தமும் திருத்தத்துக்குரிய ஒரு செயலாது, அது ஏற்றுக்கிற மாதிரியான ஒரு 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 முஸ்லீம்களுக்கு ஏதோ ஒரு நியாயம் வழங்குவது போல் அதை என்ன செய்கிறாங்க, நாங்கள் திருத்திக்கிட்டு இதை லோக்சபாவில் கொண்டு வச்சுருக்குறோன்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ குடும்பத்தார் வந்து வழக்கு போடலாம் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, குடும்பத்தார் வழக்கு போடலான்னு சொன்னால் அது எப்படி? இப்போ வந்து உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட குடும்பத்தாராக இருந்தால் வழக்கு போடுவாங்க, ஓகே. ஒரு கணவனை ஒரு பெண்ணு தண்டிக்கணும்னு நினைக்கிறான், அல்லது பெண்ணினுடைய மைத்துனர்கள், குடும்பத்தின்னா பெண்ணும் பெண்ணினுடைய குடும்பத்தார் தான் சொல்கிறீங்க, அப்போ பெண்ணினுடைய குடும்பத்தார் நினைக்கிறாங்க, எனக்கு நினைக்கிறாங்கன்னா இந்த கணவனை நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு நம்ம ஜெயிலில் கொண்டு வைக்கணும், இவன் வந்து நமக்கு தேவையில்லை இப்படி நினைக்கிறாங்கன்னு வைங்க.
அப்படி நினைக்கக்கூடிய ஒரு வேலையை வந்து அந்த பெண்ணினுடைய குடும்பத்தார் நினைத்தால் இன்னைக்கு அவனை தள்ள முடியுமா இல்லையா? அப்போ ஒரு அப்பாவி கணவன் இதில் பாதிக்கப்படுவானா இல்லையா? அப்போ அவனை கொண்டு நீங்கள் உள்ளே கொண்டு வச்சிட்டீங்கன்னு சொன்னால் இப்போ என்ன ஆகும்? இப்போ கணவனை கொண்டு உள்ளே வச்சாச்சு, நீங்கள் ஒரே நேரத்தில் முத்தலாக்கு முத்தலாக்குன்னு சொன்னதுனால தான் அவனை கொண்டு உள்ளே வைக்கிறீங்க. இப்போ உள்ளே கொண்டு வச்சிட்டீங்கன்னு சொன்னால் இப்போ என்ன ஆகும்? அந்த பெண்ணினுடைய வாழ்க்கைக்கு முடிவு கிடைச்சிருமா? அடுத்து அந்த பெண்ணினுடைய பிள்ளைகளுக்கு வாழ்வாதாரம் கிடைச்சிருமா? அப்போ ஒரு ஒரு கணவன் வந்து குடும்ப வாழ்க்கையில் தவறு செஞ்சுருக்கான்னு நீங்கள் கருதுனீங்கன்னு சொன்னால் கூட நீங்கள் சொல்கிற சட்டம் தீர்வு அமையுமா? அப்போ முட்டாத்தனமான ஒன்றைத்தான் நினைச்சிருங்க. இது வேண்டுமென்றே பழி வாங்கும் நோக்கத்தில், முஸ்லிம்களை பழி வாங்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் தான் இது செய்யப்படுறத பார்க்குறோம். அடுத்து என்னன்னு கேட்டால், ஜாமீன் வழங்குறதா இருந்தால் நீதிபதிகள் வழங்கலாம் அப்படின்னு சொல்லி நீதிபதிகள்கிட்ட நீங்கள் வந்து அந்த சாய்ஸை கொடுக்குறீங்க. ஜாமீன் வழங்குறதாக இருந்தால் நீதிபதி வழங்கலாங்கிறது ஒரு பெரிய புதிய கண்டுபிடிப்பாது. அப்போ நான் பெயிலபுள் அப்படிங்கிறத ஒன்றை தான் உடச்சி இப்போ பெயில் கொடுக்குற மாதிரி நீங்கள் வர்றீங்க. அதையும் நீதிபதிகளுடைய கைகளில் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அப்போ நீதிபதிகள் அதை வந்து அதை எப்படி எடுப்பாங்க? கொடுத்தாலும் கொடுக்கலாம், கொடுக்காமலையும் இருக்கலாம். ஒரு ஒரு ஜாமீன் இல்லாமல் கூட ஒரு நீதிபதி அதுக்கு தீர்ப்பு வழங்க தானே செய்வார். அப்போ எல்லா நீதிபதியும் ஜாமீன் கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியுமா? அப்போ ஜாமீனே கொடுக்க முடியாத அளவுக்கு ஒரு நீதிபதியினுடைய தீர்ப்பு இருக்கும். அப்போ குடும்ப வாழ்க்கையில் சரியான முறையில் அவங்க இந்த தலாக்கு முறை இல்லாமல் அடுத்து அவங்க சேர்ந்து வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தால் கூட ஜாமீனே இல்லாத அளவுக்கு ஒரு நீதிபதி தீர்ப்பு வழங்கிட்டார், ஏதாவது ஒன்று ஒரு 5 மாதம் 2 வருஷம் கடந்து உள்ள கடன் சொல்லிட்டாருன்னா இப்போ என்னாச்சு? அந்த பெண்ணினுடைய வாழ்வுக்கு முடிவு கிடைக்குமா? அதே மாதிரி அந்த கணவன் வந்து பாதிக்கப்படுவான், அந்த குடும்பம் பாதிக்கப்படும், பிள்ளைங்க பாதிக்கப்படுவாங்க. அப்போ இஸ்லாமிய சமூகத்திற்கு நன்மை செய்கிறோம் என்ற போர்வையில் இந்த பாசிச மோடி அரசாங்கம் வேண்டுமென்றே தீமை செய்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், மைனர் பிள்ளைகளாக இருந்தால் அதை வந்து அந்த பெண்ணினுடைய கண்ட்ரோலில் நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது, திருத்தங்கள் கொண்டு வந்திருக்கிறீங்க. அப்போ மைனர் பிள்ளைகளாக இருந்தால் பெண்ணினுடைய கண்ட்ரோலில் கொடுக்கலான்னு சொன்னால் அதை வந்து நான் கேட்குறேன், இது வந்து ஒரு அரசாங்கம் சொல்லலாமா? லோக்சபாவில் சட்டம் இயற்றக்கூடிய மதம் சார்ந்த ஒரு விஷயத்தில், மத நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயத்தில், இப்போ இஸ்லாமிய மதம் என்ன சொல்லுது? இஸ்லாமிய மதத்தினுடைய நம்பிக்கை எப்படி என்ன? அதாவது இப்போ நம்ம வந்து விவாகரத்து முறைகள் அடையும் போது அந்த பிள்ளைங்க வந்து மெச்சூரிட்டி ஆகக்கூடிய அந்த நேரத்தில் தாயையோ அல்லது தகப்பனையோ அவங்க சாய்ஸை என்ன செஞ்சுக்கிடலாம், அவங்க வந்து எடுத்துக்கிடலாம், யார்கிட்ட சேரணுங்கிறத அவங்க முடிவு எடுத்துக்கொள்வார்கள். அப்போ வந்து ஒரு 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 மைனரான ஒரு நிலையில் கூட ஒரு கை குழந்தை இந்த மாதிரி நிலையை தவிர்த்து ஒரு நார்மலான ஒரு சுயறிவு உள்ள நிலையில் கூட அவர்களுக்கு இரண்டு பக்கமும் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. ஆனால் இன்றைக்கி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் வந்து தாய்கிட்ட தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பை சொல்கிறீங்க. இப்போ தாய்கிட்ட கொடுக்கணுமா அல்லது கணவன்கிட்ட கொடுக்கணுமாங்கிறது விவகாரம் இல்லை. இப்போ ஒரு ஒரு மதம் இருக்கிறது, மதத்தினுடைய நம்பிக்கை இருக்கிறது, அதில் தலாக்கு குலா முறை சொல்லப்படுகிறது. அந்த முறையில் அந்த மார்க்கம் எதை சொல்கிறதோ, அந்த மதத்தினுடைய நம்பிக்கை என்ன சொல்கிறதோ அதற்கு ஏற்றால் போல ஒரு விஷயத்தில் நீங்கள் எப்படி பார்லிமெண்ட்டில் உட்காந்துக்கிட்டு சட்டம் ஏற்றுருக்கிறீங்க? அப்போ இஸ்லாமியர்களுக்கு நீங்கள் சவால் விட்டிருக்கிறீர்கள். பாசிச அரசாங்கம், பாஜக அரசாங்கம் வேண்டுமென்றே முஸ்லிம்களை வஞ்சக தீர்க்க வேண்டும் என்பதற்காக இந்த மோடி என்ன செய்கிறார்? திட்டமிட்டு இதை காய் நகர்த்துகிறார். இப்போ இதுக்கு லோக்சபாவுக்கு மேலே ராஜ்யசபா வருகிறது, அதில் வந்து இந்த சட்டம் பாஸ் ஆகாது, மோடியினுடைய முகத்திரை கிழிக்கப்படும். ஏற்கனவே என்ன ஆயிருக்குன்னு சொன்னால், 5 மாநில தேர்தல் நடந்த விஷயத்திலேயே இவர் இப்படி துரோக வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். மாட்டுக்கறிக்காக அடிக்கப்பட்டவர்களுக்கு இவர் மௌனியாக இருந்தார், இவர் நாட்டினுடைய பிரதமர். இது மாதிரி அநியாயம் அக்கிரமம் நடந்துக்கிட்டே இருக்குது. பண மதிப்பு இழப்புன்னு ஒன்று சொல்லிவிட்டு அவர் பாட்டு போயிட்டார், 2 வருஷம் நாசமாக போச்சு இந்தியா. அப்போ இந்த மாதிரி தங்களுடைய அந்த அரசாங்கத்தினுடைய, அவருடைய பாஜக அரசாங்கத்தினுடைய தோல்வியை மறைப்பதற்காகத்தான் திட்டமிட்டு இந்த முத்தலாக்கு தடை சட்டத்தை மோடி கொண்டு வந்திருக்கிறார். நாங்கள் இதை வன்மையாக கண்டிக்கிறோம், மிக கடுமையாக கண்டிக்கிறோம். நாங்கள் இதை விடவும் மாட்டோம். ஜனவரி 27ஆம் தேதி திருக்குரான் மாநாடு என்று சொல்லி உளுந்தூர்பேட்டையிலே லட்சக்கணக்கான மக்கள் விழுப்புரத்திலே கூட இருக்கிறோம். அதில் இவருடைய அநியாயங்கள், அக்கிரமங்கள் தோல் விரித்து காட்டப்படும். அப்போ இவர் வந்து இந்திய மக்களிடமிருந்து அந்நியப்படுவார். இது மாதிரி அவசர சட்டங்கிற பேரில் அச்சுறுத்தல் சொல்லக்கூடிய சட்டத்தை அவர் கொண்டு வருவார் என்று சொன்னால் அவர் வந்து இந்திய மக்களால் அகற்றப்படுவார். இன்னொரு விஷயத்தையும் நாங்கள் சொல்லிக்கிடுறோம், நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கிறது, எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கிறது. விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள்.
அப்போ அந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் கண்டுகொள்ளாமல் தேவையற்ற ஒரு விஷயத்திற்காக மூக்க நுழைக்கிறார். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கேரளாவில் பெண்கள் வந்து சபரிமலைக்கு போகலாமா இல்லையா சர்ச்சை ஓடுது. அப்போ போகக்கூடாதுன்னு சொல்லி அங்கே ஒரு சாராரு எதிர்க்கிறாங்க. எதிர்க்கிறது யாரு? எதிர்க்கக்கூடியது யாரு? எதிர்க்கக்கூடியது இதே பாஜகவினுடைய மோடியினுடைய கட்சியை சார்ந்தவர்கள். அப்போ நீங்கள் பெண்களுக்கு சம உரிமை தர்றோம், பெண்களுக்கு நாங்கள் மதிக்கிறோம், முஸ்லீம் பெண்கள் மீது இறக்கம் சொல்கிறோம் இப்படின்னு சொல்கிறா இருந்தால் நீ சபரிமலைக்கு நீ என்ன சொல்லணும்? அப்போ அதுக்கு நீ லோக்சபாவில் ஒரு சட்டம் ஏற்று. அப்போ உன்னுடைய மதத்தை சார்ந்தவன் தான் நிர்வாணமாக போயிட்டுருக்கிறான், அகோரிங்கிறவன் நாட்டை நாசப்படுத்திட்டு இருக்கிறான், அவனுக்கு ஆடை போடுறதுக்கு நீ லோக்சபாவில் சட்டம் ஏற்று. சட்டம் ஏற்றுவதுக்கு இஸ்லாமிய சமூகத்தில் நடக்கக்கூடிய இந்த அற்பத்தனமான விஷயந்தான் உங்களுக்கு தெரிகிறதா? அப்போ இதையெல்லாம் நாங்கள் வந்து மோடி முன்பு போல எப்படி பாபர் மசூதி விஷயத்தில் இடித்து அதில் வெற்றி கண்டு அதற்கு பிறகு இன்னைக்கு தங்களுடைய காரியங்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார்களோ அதே போல இருப்பார்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவிலே இஸ்லாமிய சமூகம் விழிப்படைந்திருக்கிறது, வரக்கூடிய தேர்தலில் அது பிரதிபலிக்கும் என்பதையும் நாங்கள் மிகப்பெரிய ஒரு கண்டனமாகவும் அதை தெரிவித்துக் கொள்கிறோம். இதற்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய இவருடைய இந்த அநியாயத்திற்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய கட்சிகள் விழிப்புணர்வு அடைந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமியர்களுடைய ஓட்டுகளையும் என்ன செஞ்சிடக்கூடாது, இழந்து கொள்ளக்கூடாது என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம். தமிழ்நாடு தௌஜமாத் சார்பாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.